ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் என்சைக்ளோபீடியா. இன்னைக்கு நம்ம எதை பார்த்து பார்க்க போறோம்னா, வந்து உலகத்திலே ஒரு மிக சிறிய நாடான கியூபா அப்படிங்கிற அந்த நாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த நாட்டில் இருக்க, இப்போ நம்ம நாடாட்டம் அந்த நாடு கிடையாது, ரொம்பவும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்ட்ரி. அந்த நாடு ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி வேற. அந்த நாட்டை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த கியூபா அப்படிங்கிற வந்து ஒரு சின்ன ஒரு ஐலாண்டு தான். இந்த கியூபாங்கிற இந்த சின்ன ஐலாண்டை சுற்றி மொத்தமாக அந்த கியூபாவுக்கு சொந்தமான மொத்தம் எத்தனை ஐலாண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4000 ஐலாண்ட்ஸ் வந்து இந்த கியூபாங்கிற ஒரு ஐலாண்டை சுற்றி மொத்தம் 4000 ஐலாண்ட்ஸ் வந்து இந்த கியூபா வச்சுருக்காங்க. இந்த கியூபா அப்படிங்கிற அந்த நேமை பார்த்தீங்கன்னா, நம்ம நேம் கூட தப்பாக தான் சொல்கிறோம். அந்த நேமே வந்து ரிபப்ளிக் ஆஃப் கியூபா அப்படிங்கிறது தான் அந்த கியூபாவோட ஒரிஜினல் நேம். அடுத்து இந்த கியூபாவோட ஷேப், நீங்கள் வந்து சேட்டலைட் இமேஜஸ்லலாம் வந்து இந்த கியூபா அப்படிங்கிற இந்த நாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு குரோக்கோடைல் இருக்குல்ல, அதோட இமேஜ் மாரி தான் தெரியும். இதனாலே வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கவங்க அந்த மக்கள்லாம் வந்து இதை வந்து குரோக்கோடைல் ஆஃப் ஐலாண்ட் அப்படின்னு கூட இந்த கியூபா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ கியூபா நாட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பப்ளிக் பிளேஸில் நீங்கள் அச்சுன்னு தும்மிட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது மூக்கு சளியெல்லாம் சிந்திட்டிங்கனாலோ, உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் மாமியார் வீட்டில் போய் போட்டுருவாங்க. ஏன் இது நான் கியூபா நாட்டுக்குள்ளாக போயிட்டு தும்மக்கூடாதாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நீங்கள் போய் உங்களோட ப்ரைவேட் பிளேஸில் போய் நீங்கள் தும்மிக்கலாம். நீங்கள் அப்படி பப்ளிக் பிளேஸில் நீங்கள் அங்கே தும்மினீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. அடுத்து வந்து கொக்கோ கோலா. கொக்கோ கோலா அப்படிங்கிற வந்து உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. கொக்கோ கோலா இல்லாத கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ரெண்டே ரெண்டு கண்ட்ரி தான். அந்த ரெண்டு கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நார்த் கொரியா, அடுத்தது வந்து கியூபா. கியூபாவில் வந்து கொக்கோ கோலா அப்படிங்கிற வந்து நாட் அலோடு. சில இது டூரிஸ்ட் பிளேஸ்லலாம் வந்து இல்லீகலாக வந்து கொக்கோ கோலாவை கொண்டு வந்து வச்சு விற்கவும் செய்கிறாங்க. அடுத்து நீங்கள் இப்போ 2020 நீங்கள் இது கியூபாவுக்கு போனீங்கனாலும், அங்கே வந்து விண்டேஜ் கார், ஓல்டு மாடல் அம்பாஸ்டர் கார் அந்த மாதிரி வந்த காரை தான் வந்து இப்போயும் நீங்கள் கியூபாவில் பார்க்க முடியும். ஏன் அப்படி கியூபாவில் அந்த கார் மட்டும் ஓடுதுன்னா, வந்து இது 1886 வந்து வெளியே இருந்து வேறு கார் வரதை எல்லாத்தையுமே வந்து கியூபா அரசாங்கம் பேங்க் பண்ணிட்டாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி இருந்த காரை மட்டும்தான் வந்து கியூபாவில் இருக்கவங்க ரிப்பேர் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க விண்டேஜ் கார், அந்த கார்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த காரை நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் வந்து அந்த நாட்டில் இருக்க பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் வந்து சேல் பண்ணுவாங்க. சரி, நான் வெளிநாட்டிலேருந்து வரேன், எனக்கு வந்து கார் விற்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரை விற்பாங்க. எப்படின்னா, அந்த கியூபன் சிட்டிசனாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் அந்த காரை உங்களுக்கு விற்பாங்க. மிச்சப்படி அனதர் பீப்புள்ஸ்க்கு அந்த காரை விற்க மாட்டாங்க. அந்த கியூபாவில் மொத்தமாகவே எஜுகேட்டட் பீப்புள்ஸ் 99.7% வந்து அங்கே எஜுகேட்டட் பீப்புள்ஸ் அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் 1959 முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா, வந்து அங்கே எஜுகேட்டட் பீப்புள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து 60%-76% தான் வந்து இருக்கவே செய்வாங்களாம். அந்த மாதிரி வந்து இருக்கக்குள்ள வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படிங்கிறவர் தான் வந்து, என்னப்பா எல்லாருமே படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கடுமையான சட்டங்கள்லாம் போட்டு எல்லாரையுமே கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கணும், ஸ்கூலில் எல்லாருமே படிக்கணும், 14 வயசு கீழே இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே ஸ்கூல் சேர்ந்து படித்தே ஆகணும், இல்லைன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனைகளை விதிக்கப்படும் அப்படின்னு அவர் வந்து சட்டங்களை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க குரோக்கோடைல்ஸ், இப்போ உலகத்தில் எந்த குரோக்கோடைலுமே வந்து இப்படி வந்து பேரை வச்சு கூப்பிட்டதே கிடையாது, அந்த மாதிரி தான் வந்து அங்கே இருக்க ஒரு குரோக்கோடைலை வந்து அவங்க கூப்பிட்றாங்க. அந்த குரோக்கோடைல் பேர் தான் வந்து ஃப்ளையிங் குரோக்கோடைல். நீ ஃப்ளையிங் குரோக்கோடைல்னோனா அதுக்கு ரெக்கையெல்லாம் இருக்குமான்னு கேட்காதீங்க. அந்த குரோக்கோடைலை வந்து சின்ன குட்டியாக இருக்கும் போது அதோடைய உணவுகள்லாம் வந்து கிளையில் மாட்டி தொங்க விட்ருவாங்கண்ணா. அந்த குரோக்கோடைலும் சின்ன வயசுலேருந்து ட்ரை பண்ணி அந்த கிளையில் இருக்க சாப்பாடை சாப்பிட்டு இது பண்ணக்குள்ளே வந்து அது சாதாரணமாகவே சின்ன வயசுலேருந்தே நல்ல ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறது, தாவுறது, அதோட இதெல்லாம் வந்து அது சின்ன வயசுலேருந்தே வந்துடுறதுனால அதுக்கு அதோட பேர் வந்து ஃப்ளையிங் குரோக்கோடைல் அப்படின்னு வந்து அதோட பேரையும் வச்சு. நீங்கள் ஒரு கியூபன் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா, தலைவலிக்கு தானே ஹாஸ்பிட்டல் போனாலும் ஃபுல் ஃப்ரீ, அதுக்கப்புறம் வந்து படிக்கணும் அப்படின்னு ஸ்கூலுக்கு போனாலும் ஃபுல்லாக ஃப்ரீ. நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா வந்து எல்கேஜிலேருந்து
காலேஜ் ஃபைனல் இயர் வரைக்கும் எல்லா செலவுமே வந்து இங்கே கியூபன் கவர்மெண்ட்டு தான் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஒரு ஒரு டாக்டர், அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே வந்து அவர் தான் வந்து ஃபேமிலி டாக்டராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வில்லேஜ் இல்லை ஒரு பெரிய ஒரு டவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு சீஃப் செக்யூரிட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கட்டியிருக்காங்க. அங்கே இருக்க டாக்டருக்கு வந்து யார் யார் இங்கேருந்து வெளியே போயிட்டு உள்ளே வராங்க அப்படிங்கிறதும் வந்து அவருக்கு தெரியும். அங்கே இருக்க சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து கை எப்படி ப்ராப்பராக வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் மாஸ்க் எப்படி ப்ராப்பராக வந்து போடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த உலகத்திலே வந்து டாக்டர்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி கியூபா தான். நீங்கள் கியூபா நாட்டில் மொத்தமாக எத்தனை டாக்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? மொத்தமாக ஆப்ரிக்காலேயே மொத்தம் 50,000 டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. கியூபா அப்படிங்கிற அந்த சின்ன ஒரு தீவாட்டாக இருக்க ஒரு நாட்டில் மொத்தமாகவே 70,000 டாக்டர்ஸ் அந்த கியூபா நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் 2008 முன்னாடி நீங்கள் அந்த கியூபா நாட்டுக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே மொபைல் ஃபோன்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ், ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ், அந்த ஃபோன்ஸே வந்து அங்கே அலௌடு கிடையாது. அங்கே ஃபுல்லி பேங்குடு. 2008 அப்புறம்தான் வந்து அங்கே மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. நீங்கள் அதேமாரி 2008 முன்னாடி போனீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறதும் வந்து அங்கே கிடையவே கிடையாது. நீங்கள் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறதே வந்து 2008 அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. இப்பையும் கூட அங்கே இருக்க சாதாரண மக்களால் ஒரு கம்ப்யூட்டரை வாங்குகிற அளவுக்கு அவங்களால அந்த அளவுக்கு காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. கம்ப்யூட்டர் காஸ்ட் என்ன, மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன, ஒரு 20,000 கிட்ட தானே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இதுபடி 20,000 தான். அங்கே இருக்கிறலையும் வந்து அதே அளவு தான் காஸ்ட் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து அங்கே இருக்கிற நாட்டோட மக்களோட மணி ஒரு மாத சம்பளமே வந்து வெறும் $28 தான். $28 வச்சு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறது அப்படிங்கிற வந்து ஒன்றுமே முடியாத காரியம் தானே. உலகத்தின் தேன் கிணம் அப்படின்னு அழைக்கப்படுறதும் வந்து கியூபா தான். அந்த நாட்டில் மட்டுமே அந்த அளவுக்கு வந்து சர்க்கரை சுகர் கேன் அப்படிங்கிற வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனாலேயே வந்து உலகம் முழுக்க வந்து நிறைய இடத்துக்கு வந்து இவங்க வந்து சுகர் கேன்ஸை வந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மிகவும் சிறிய ஹம்மிங் பேட்ஸ் வந்து அந்த இது கியூபாவில் தான் வந்து இருக்குது. அந்த ஹம்மிங் பேட்ஸோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 5 சென்டிமீட்டர்ஸ் தான் வந்து அந்த ஹம்மிங் பேட்ஸோட சைஸ் இருக்கும். இங்கே நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இங்கே இருக்க ரூபாய் மதிப்பு வந்து ஒரே ரூபாய் மதிப்பு தான். இதுவே நீங்கள் கியூபாவுக்கு போனீங்கன்னா வந்து ரெண்டு விதமான ரூபாய் மதிப்பு இருக்குது. ஒரு ரூபாய் மதிப்பு வந்து அங்கே வாழ்கிற சிட்டிசன்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து யூஸ் பண்ணுற ஒரு ரூபாய் மதிப்பு. அந்த ரூபாய் மதிப்பு வந்து CUP அப்படின்னு அந்த ரூபாய் மதிப்பு பேர். அது வந்து கியூபிகன் ப்ரைஸ் அப்படின்னு பேர். நீங்கள் இதுவே வந்து டூரிஸ்டாக போகிறீங்களா அந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த நாட்டுக்கு வந்து அந்த ரூபாய் மதிப்பை வந்து கன்வெர்ட் பண்ணும், அதுக்கு வந்து CUC அப்படின்னு பேர், கியூபிகன் கன்வெர்ட்டபுள் ப்ரைஸ். நீங்கள் வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா வந்து நீங்கள் அமெரிக்கா டாலர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து 10% நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இதுவே இல்லை நான் வந்து வேறு இந்தியா அதுமாரி வந்து சின்ன கண்ட்ரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து வரேன் அப்படின்னா வந்து வேறு எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் அங்கே வந்து அந்த ரூபாய் மதிப்புக்கு டேக்ஸ் கட்ட வேண்டாம். நீங்கள் இப்போ அங்கே வாழ்கிற மக்கள் இருக்காங்களே, அங்கே நான் சிட்டிசன்ஷிப் இருக்கேன்னா அந்த சிட்டிசன்ஷிப்க்கு வந்து நம்ம டேக்ஸே கட்ட வேணாம். ஹவுஸ் டேக்ஸு, லேண்ட் டேக்ஸ், அந்தமாரி ஒரு டேக்ஸுமே வந்து நம்ம கட்டவே வேணாம். அமெரிக்காவுக்கு கீழே இருக்க இடம் தான் வந்து கரப்பான் அப்படிங்கிற ஒரு ஏரியா. அந்த ஏரியாவிலே வந்து இந்த கியூபா அப்படிங்கிற இந்த கண்ட்ரி தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐலாண்டாகவே இருக்குது. இப்போ நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க மொத்த ஐலாண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து கியூபா வந்து 14th இடத்த வந்து பிளேஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் வேர்ல்டுலே வந்து மிகப்பெரிய பீச் அப்படி அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் அதே கியூபாலே தான் இருக்குது. சரி, பீச் வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்கும், என்ன ஒரு 2-3 இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 5,700 கிலோமீட்டர் வந்து அந்த பீச்சோட லென்த் வந்து இருக்குது. சரி, லாட்டின் அமெரிக்காவிலே வந்து அங்கே வந்து கியூபாவில் இருக்கிற டூரிஸ்ட் இருக்காங்களே அவங்களுக்கு தான் வந்து மிகவும் செக்யூர்டாக இருக்கிறாங்க. அந்த செக்யூர்டு வந்து எந்த அளவுக்குன்னா ஒரு டூரிஸ்ட் வந்து
நைட்டில் ஒருத்தவங்க நடந்து போகிறாங்கன்னா அவங்கள எந்த விதமான ஒரு கேஸுமே அவங்க மேலே ஃபைல் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அங்கே இருக்க க்ரைம் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கு. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா டிவி, நியூஸ் பேப்பர், ரேடியோ இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டாக தான் நடக்கும். இதுவே நீங்கள் கியூபாவுக்கு போனீங்கன்னா வந்து கவர்மெண்ட் கொடுக்குற நியூஸை தான் வாசிக்கணும், கவர்மெண்ட் கொடுக்குற பாட்டை தான் நீங்கள் கேட்கணும், கவர்மெண்ட் கொடுக்குற போடுற நியூஸை தான் வந்து நீங்கள் பார்க்கணும். 1986 முன்னாடிலாம் வந்து இங்கே இது ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் அப்படிங்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே புரட்சி பண்ணி அதுக்கப்புறம் அங்கே ஃபுட்பால் அதெல்லாம் கேமெல்லாம் வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க. நீங்கள் அதுக்கடுத்து வந்து அங்கே வந்து சீரியல்ஸ் அப்படிங்கிறதும் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கொரியன் மூவி இந்த ஹவுஸ் ஆஃப் தி குயின் அப்படிங்கிற மூவியை தான் வந்து ஃபஸ்ட்டு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த சீரீஸ் வந்து ரொம்பவும் சூப்பராக வந்து பிரபலம் ஆயிட்டு அதுக்கடுத்து தான் வந்து அதுக்கடுத்த சீரீஸ் வந்து அதில் டிவிலே வந்து அலோவ் பண்ணாங்க. உலகத்திலே வந்து மிகவும் பெஸ்ட்டான ஒரு சுருட்டை வந்து அங்கே இருக்க கியூபா மக்கள் வந்து அவங்க கையாலேயே வந்து தயாரிக்கிறாங்க. அந்த சுருட்டுக்கு பேர் என்ன வைக்கிறாங்கன்னு வச்சேன் கரப்பான் அப்படின்னு வந்து அந்த சுருட்டோட பேர் வைக்கிறாங்க. அந்த சுருட்டு வந்து ஏன் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹேண்ட்மேடு. அந்த இதை வந்து உள்ளே வைக்கிறதுலேருந்து ப்ராப்பராக அந்த சுருட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க செய்கிறாங்க. அந்த ஒரு பாக்ஸில் வந்து மொத்தமே வந்து 40 சுருட்டு தான் இருக்குமா. அந்த இது சுருட்டோட அமெரிக்கா டாலர்ஸில் வந்து எவ்வளோ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து $18,000 கொடுத்து தான் வந்து அந்த சுருட்டையே வந்து வாங்கவே முடியும். அங்கே வர டூரிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த ஃபோட்டோ வந்து ஆர்மி கேம்பாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸ், அப்புறம் வந்து ப்ரைவேட் பிளேஸ் அதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கவே கூடாது. பப்ளிக் பிளேஸஸை மட்டும்தான் வந்து அங்கே வர டூரிஸ்ட் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். அது ஏன் அவங்க அப்படி ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னா வந்து பக்கத்தில் இருக்க அமெரிக்கா கிட்டே இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா இங்கே இங்கேலாம் வந்து ஆஃபீஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இங்கேருந்து வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து இங்கே இருக்க கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆஃபீஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க விட மாட்டாங்க. அதுக்கடுத்து வந்து டாக்ஸிஸ் நம்ம ஊர்லலாம் வந்து ஆட்டோ ரிக்ஷா அதுமாரி சொல்கிற இதெல்லாம் வந்து அங்கே கவர்மெண்ட்டே ஓனாக எடுத்து நடத்துகிறாங்க. அங்கே இருக்க டாக்ஸிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் வந்து கம்மி ரேட்டாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ டூரிஸ்ட்டாக போகிறீங்கன்னா வந்து ஒரு டாக்ஸி வருதுன்னா அதில் வந்து கவர்மெண்ட் டாக்ஸிங்கிறதுனால ஈஸியாக நீங்கள் லிஃப்ட் கேட்டு கூட போயிடலாம். இல்லைனா வந்து அங்கே கம்மி காசில் கொடுத்தே நீங்கள் போயிடலாம். அந்த டாக்ஸிஸ் எல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வந்து லைட் ப்ளூவில் வந்து நம்பர் பிளேட் வந்து இருக்கும். இல்லை லைட் ப்ளூ இல்லைன்னா ஒயிட் கலரில் வந்து நம்பர் பிளேட் இருக்கும். நீங்கள் அடுத்த வாட்டி வந்து கியூபாவுக்கு வந்து டூரிஸ்ட்டு போனீங்கன்னா வந்து அதை பார்த்து ஈஸியாகவே நீங்கள் ஃப்ரீயாகவே போகணும். உலகத்திலே வந்து கடைசியாக வந்து அடிமைத்தனத்துலேருந்து விடுபட்ட நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது கியூபா தான். நீங்கள் கியூபா நாட்டோட அடிமைத்தனம் வந்து எப்போ விடுதலை ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1886 வந்து அந்த கியூபா நாட்டிலேயே வந்து எல்லாருமே வந்து அடிமைத்தனம்லாம் வந்து தவறு அப்படின்னு புரிஞ்சு எல்லாருமே அடிமைத்தனத்தை டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணுது. கியூபா மாதிரி அடுத்த வேற ஏதாவது ஒரு நாடை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களோட லெட்ஸ் டேக் டாடா டூ சைனிங் ஆஃப் சரவணன்.